தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை வடவள்ளி குருசாமி நகரைச் சேர்ந்தவர் துவாரக் உதய் சங்கர். இவர் கொச்சியைச் சேர்ந்த மலையாள சினிமா பட தயாரிப்பாளர் ஜானி தாமஸ் மீது கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். புகாரில், கடந்த 2016 நான் கத்தாரில் வேலை பார்த்தபோது தயாரிப்பாளர் ஜானி தாமஸுடன் அறிமுகம் ஏற்பட்டது. மலையாள சினிமா படங்களில் முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என ஜானி தாமஸ் மற்றும் அவரது மகன் ரான் ஜானி கூறினர். நானும் முதலில் 75 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தேன். அதை வைத்து நான்சென்ஸ் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினர். படத்தை முடிக்க மேலும் 2 கோடி ரூபாய் வேண்டும் என கேட்டனர். அதையும் கொடுத்தேன். 2018 படம் வெளியானது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டபோது பணம் தராமல் ஜானி தாமஸ் இழுத்தடித்தார். தொடர்ந்து பணம் கேட்டதால் 50 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தார். எனக்கு தர வேண்டிய 2 கோடியே 25 லட்சம் ரூபாயை தர மறுக்கிறார். ஜானி தாமஸ் அவரது மகன் ரான் ஜானி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை மீட்டுத்தர வேண்டுமென மனுவில் தெரிவித்துள்ளார். கோவை குற்றப்பிரிவு போலீசார் ஜானி தாமஸ், அவரது மகன் ரான் ஜானி இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர். ஜானி தாமஸ் கொச்சி விமான நிலையம் வழியாக வெளிநாடு தப்ப முயன்றபோது கேரள போலீசார் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து கோவை குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு விரைந்த கோவை போலீசார் ஜானி தாமஸை கைது செய்தனா்.